மீனாவை கிண்டல் அடித்த ரஜினிகாந்த். 36 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த ரகசியத்தை மீனா அவர்கள் மேடையில் சொல்லியிருக்காங்க. என்ன இந்த ரகசியம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1984 வெளியான இந்த படத்தில் மீனா குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பாங்க. இந்த படத்தோட சுவாரஸ்யமான நினைவுகள் குறித்து மீனா தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. அதாவது தமிழில் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அதன் பின்னர் 1991 ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான ராசாவின் மனதிலே படத்தின் மூலம் ஹீரோயினாக உயர்ந்தவர் தான் நடிகை மீனா. அதன் பின்னர் ரஜினி, கமல், சரத்குமார், பிரபு என அப்போதைய உச்ச நட்சத்திரங்களின் முன்னணி ஜோடியாக வலம் வந்தார். அடக்க ஒடுக்கமான குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்ட்ரா மாடர்ன் லுக்கில் கலக்குவதானாலும் சரி, எந்த கேரக்டருக்கும் கச்சிகமாக பொருந்தி இருந்தார். அதனால்தான் தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். 90s கிட்ஸுகளின் கனவு கன்னியாக வலம் வந்த மீனா தளபதி விஜயுடன் ஷாஜகான் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடினார். அந்த பாட்டும் பட்டி தொட்டியெல்லாம் செம ஹிட்டானது. திருமணத்துக்கு பிறகு படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்த மீனா குழந்தை பிறந்த பிறகு ஓவராக வெயிட் போட்டு குண்டானார். அதன் பின்னர் சில விளம்பர படங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் முத்து, வீரா, யஜமான் ஆகிய சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ள மீனா 24 வருடங்களுக்கு பிறகு அண்ணாத்த படத்தில் இணைந்து நடித்தார். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மீனாதான் ஜோனி என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் முதன்முறையாக மீனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் மலரும் நினைவுகள் குறித்து பகிர்ந்திருக்கார். 1984 வெளியான இந்த படத்தில் மீனா குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். இந்த படத்தின் சுவாரஸ்யமான நினைவுகள் குறித்து மீனா தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மற்றும் மேடையில் அவரே சொன்னார். என்ன சொன்னாங்க, அதாவது தனது குண்டான உருவத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அம்மாவிடம் எந்த கடையில் அரிசி வாங்குகிறீர்கள் என்று கேட்டு கிண்டல் அடித்தாராம். இந்த அளவுக்கு குண்டா இருக்கீங்களே, நான் பார்த்தப்போ ரொம்ப மெலிசா ஒல்லியா இருந்தீங்க, இப்பெல்லாம் இந்த அளவுக்கு வெயிட் போட்டிருக்கீங்க, பயங்கரமா சாப்பிட்றீங்களா, நீங்க சொல்ற கடையில் நானும் வாங்குறேன், அரிசி எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீனாவை பேசியிருக்காங்க. இதை கேட்டு மீனாவோ பயங்கரமா எனக்கு சிரிப்பு தான் வந்தது, ரஜினிகாந்த் மேல கோபமே வரல அப்படின்னு ஒரு மேடையில வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இதுவரை ரஜினிகாந்த் தன்னை கிண்டலடித்த ரகசியத்தை வெளியிலே சொல்லாமல் இருந்தாங்களாம் மீனா. படம் வெளியாகி 36 ஆண்டுகள் பிறகுதான் இப்போ மனம் திறந்து மீனா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு மீனாவுக்கும் ரஜினிக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருந்தால் மீனா இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்காங்க. நீங்கள் மீனா செஞ்ச இந்த விஷயத்தையும் ரஜினி செஞ்ச இந்த விஷயத்தையும் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.